எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா 10 மணி ஆச்சு. 10 மணிக்கு நாங்கள் கார் எடுத்து கிளம்புறோம். வா, இன்னைக்கு கூட போகிறவங்க டுள்ள தாங்க முடியலையே. நம்ம ப்ளூ டைகர் ரெடி ஆயிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:04. இப்போ கார் எடுத்துகிட்டு நேராக குரு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம். அங்கே ஸ்ரீதர், குரு ப்ளஸ் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வராராமா. இப்போ 4 பேர் சேர்ந்து எங்கே போகிறாங்க மட்டும் பாருங்கள், செம்ம சர்ப்ரைஸாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். சனிக்கிழமை 4 வேறு 10 மணிக்கு மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா குரு வெர்சஸ் குரு, ரெண்டு குரு இருக்கிறாங்க ப்ளஸ் ஸ்ரீதர், மொத்தம் 4 பேர் போயிட்டுருக்குறோம். ஆனால் எங்கே போகிறாங்கிறத ஹைலைட். ஒரு பேக்கரிக்கு வந்திருக்கிறோம். கேவலமான பில்டப் தேவையா பா? சரிங்களா, இப்போ யார் யார் வெளியே நிற்கிறாங்கிறது இப்போ இந்த வெளிச்சத்தில் பார்த்தா தான் தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். எனக்கு ஒரு லைட்டி போகுது, லைட்டி. ஏண்டா கோடெல்லாம் புதுசு புதுசாக அழுகிற, ஆனால் போன வருஷம் வாங்கின டீ தூளை மட்டும் மாற்ற மாட்டேங்கிற. குரு, இது ஒரு குரு, இது ஒரு குரு, ரெண்டு குரு. நம்ம சீதரு என்னது டிரைவரா? ஓகே, டீ கடையிலேருந்து கிளம்பியாச்சுங்க. 10:52 ஆச்சு மணி. 11 மணிக்குள்ள போகும் நாங்கள். ஆமாம், இன்னைக்கு கூட போகிறவங்க டுள்ள தாங்க முடியலையே. எங்கடா போகிறாங்க இவங்கெல்லாம்? எங்கடா போகிறாங்க, எங்கடா போகிறீங்க எல்லாரும்? ஓகே, இதோ இந்த இடத்துக்கு தான், மைதானத்துக்கு தான் வந்திருக்கிறோம் நாங்கள். டர்ஃபு கிரிக்கெட் விளையாடுறதுக்காக வந்து வந்திருக்கோம். கேவலமான பில்டப் தேவையா பா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். பிளேயர் ஸ்ரீதர் குரு. நமக்கு மேட்டு வச்சா கரெக்டா பிச் ஆகுறது இல்லைன்ட்டு மேட் எடுக்கிறாங்க. அப்படியே ஓரமா லாஸ்ட் கொண்டு போயிடலாமா? அப்படியே இருக்கட்டுமா? சரி, ஓகே. லைன் கொலி தான் எல்லாரும் வேலை செய்யறாங்க. வீடியோ யூடியூப்ல அப்போ தான் அடுத்த வாரம் வரும். நீங்க கண்டிப்பா வருவீங்க, பார்த்துட்டே இருங்க சேனல்ல. மாபெரும் கிரிக்கெட் போட்டி இது நடக்கவிருக்கு. மாட்டத்தில் மோதவிருக்கு மணிக. இவர் தான் மூவ் பாலன்ஸ். அப்பா செம்ம, அதை அப்படியே எடிட்டிங்ல மாத்திக்குவோம். சரி, இவர் தான் ரகு, பிளேயர், நேஷனல் பிளேயர் ஆகலாம் நினைச்சான். அவர் பாஸ்கரன், நண்பர். இவர் வந்து ராஜ்குமார். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு. பாருங்க எப்படி WWF World Cup சாம்பியன். சுபாஷ் பயங்கரமா ஃபீல்டிங் எல்லாம் பண்ணுவாருங்க. ஆமாங்க, ஐயோமா. இவர் தாங்க டீம் கேப்டன் அப்படின்னு தன்னைத்தானே அவரே சொல்லிக்கிட்டாருங்க. பாலாஜி டைம் ஆயிடுச்சுங்க. ஹெட்ஸ் கேட்டிருக்கான். ஹெட்ஸு ஹெட்ஸ் போங்க, அதை அப்படியே நாங்கள் பேட்டிங் பிடிக்கிறோம்னா நாங்கள் நான். ஆமாம், வாடாடி எடுத்தோன்னா பேட்டிங் கிடச்சிருச்சு. பேட்டிங் அவ்வளோதானம்மா, எல்லா டைம் பேட்டிங் தான். இல்லை சித்துப்பா, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், இவங்க போய் சொல்கிறாங்க. இவங்க ஸ்ரீதரோட பேட்டிங் பாருங்க. நவா கே சேனலோட ஓனர் பேட்டிங் பண்றாரு.
சிங்கம் தலை இறங்கிருச்சு. பால் ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி போடாதீங்க. ஏய் ஸ்ரீதரே உளுந்துடா மாரி பாத்துக்கலாம். போ செம்ம ஷாட்டு. ஆனா போலாம் ஆனா பால் தான். ஓகே 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 சூப்பர் சூப்பர் சூப்பர். நீ வேற பேச மொக்காரப்பா. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. மெல்ல விடை கொடு விடை கொடு மனமே இந்த நீ. மேட்ச் முடிஞ்சது போலாம். மேட்ச் முடிஞ்சு 2:20 ஆச்சு. மேட்ச் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம். கிளம்ப நேரத்துல எல்லாம் டீ சாப்பிடலான்ட்டு இறங்கி டீ சாப்பிட்டு இனி போய் தூங்க வேண்டியதாக விடிய விடிய. எல்லோரும் விளையாண்டு முடிச்சுட்டு செம்ம டயர்டாக வந்து ஜூஸ் அடிக்கிறான் ஒருத்தன், ஒருத்தர் டீ அடிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் டீ கடையை டீ கடை ஆக்கி இந்த ஊரை பொருட்களை வாங்கிட்டாங்களே. ஓகே மேட்ச் முடிஞ்சது. மணி வந்து 2:20 ஆச்சுங்க. ஸோ கிளம்பியாச்சு அவ்வளோதான். நீ போய் ரெஸ்ட் எடுத்தால் காலையில் 10 மணி வரைக்கும் தூங்க வேண்டியதாக வேலை. ஆனால் நைட் நேரத்தில் காரில் ஓடுறது எவ்வளோ பெஸ்ட்டு தெரியுங்களா? ஊர்பட்ட நாய்கை துரத்துது. காரைவே துரத்ததோட துரத்திட்டு வந்துட்டு இருக்குது. டூ வீலர்லாம் வந்தால் என்ன ஆகுன்னு தெரியல. நிறுத்து வண்டி நிறுத்து. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 ஆகுது. இப்போ குருவு ஸ்ரீதர் பசங்களெல்லாம் இறக்கி விட்டு போயிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சிட்டாங்க. எங்கே என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு ரோட்ல நிக்கி வச்சு காரோட நிக்கி வச்சு ஒரு போட்டோ எடுத்துட்டு லைசன்ஸ் அங்கே எடு எடு ஆர்சி புக் எடு ஹெல்மெட் எங்க பில்லியன் ரைடர் ஹெல்மெட் போடணும்னு ரூல் போடலையா எடு ஃபைனா கட்டி. அப்புறம் சும்மா ஒரு வெரிஃபிகேஷனுக்காக எடுக்கிறேன்னு சொல்லி போட்டோ எடுத்துட்டு அப்புறம் தான் வரும். ஆனால் அன்டைமில் வெளியே வந்தோம்னா செக்கிங்கெல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. சரி ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ஆல் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிறோம்.